எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போது 6வது வாரம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸுங்கிற பாடத்தில் இருக்கிறோம். இது வரைக்கும் 3 லெக்சர் கொடுத்துட்டேன் இந்த பாடத்தில். இப்போ 4வது லெக்சர் கொடுக்க போகிறேன். மொதல் 3 லெக்சரில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்னால் அதுக்கு ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷனே டிஸ்க்ரீட் டைப்பாக இருக்கும்போது அதனுடைய ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத முதல் லெக்சரில் பார்த்தோம். 2வது லெக்சரில் வந்து கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்தால் அப்போது உள்ள ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிளும் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸையும் 2வது லெக்சரில் பார்த்தோம். 3வது லெக்சரில் வந்து கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன், அங்கேயுமே எல்லாமே டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் அந்த கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குங்கிறத படித்தோம். இப்போ நம்ம 4வது லெக்சரில் கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே ரேண்டம் வேரியபிள்ஸ் எல்லாம் கண்டினியூஸ் டைப்பாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் படிக்க போகிறோம். ஒரு ரீகேப் மாதிரி நான் காமிச்சிடுறேன் என்னென்னலாம் பார்த்தோன்னு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஜென்ரலாக என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதுவே டிஸ்க்ரீட்டிவாக இருந்ததுன்னா எப்படி ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் இருக்கும்போது எப்படி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறது என் ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு மியூச்சுவல் இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் பண்ணோம். இவ்வளோத்தையும் அந்த ரீப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டியோடு சேர்த்து லெக்சர் 1 பார்த்தோம். லெக்சர் 2 வந்து கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்தால் அந்த ஜெகோபி மெத்தடை வச்சு எப்படி ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். அதோட சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸையும் பார்த்தோம். இது வந்து 2nd லெக்சரில். அப்புறம் ஒரு ஆர்டர் ஸ்டாட்டஸ்டிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டர் ஸ்டாட்டஸ்டிக்ஸ், மினிமம் மேக்ஸிமம், அந்த மினிமம் மட்டும் நல்லா டிஸ்கஸ் பண்ணோம். 3வது லெக்சரில் வந்து கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜென்ரல் கான்செப்டை முதல்ல சொன்னேன். அதுக்கப்புறமா எல்லா ரேண்டம் வேரியபிள்ஸும் டிஸ்க்ரீட் டைப்பாக இருந்ததுன்னா எப்படி கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது, அதாவது கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுவே 2 ரேண்டம் வேரியபிள்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு n ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்தாலும் எப்படி அதை விஷுவலைஸ் பண்ண முடியுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதனுடைய CDF-ஐ, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எடுத்து அதனுடைய எடுத்துக்காட்டை பார்த்தோம். அது போக நம்ம முன்னாடி பார்த்த எடுத்துக்காட்டிலேயே நம்ம எப்படி கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் ஒரு 100 எடுத்துக்காட்டு கூட காமிச்சோம். இதோட 3 லெக்சர் முடிச்சிட்டோம் இந்த வீக் 6. இப்போ நம்ம 4வது லெக்சருக்கு போகிறோம். இந்த லெக்சரில் வந்து கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸ். முதல்ல பார்த்தது வந்து டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸு. இப்போ பார்க்க போகிறது வந்து கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கண்டிஷ்னல் CDF டெஃபினிஷன் கொடுக்குறேன், அப்புறம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அந்த எடுத்துக்காட்டு வழியாக எப்படி கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ டெஃபினிஷன், லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி 2 கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸ் வித் joint probability density function small f suffix x comma இதுதான் joint probability density function of x comma y. இப்போ நம்ம வந்து conditional probability density function of ஒரு ரேண்டம் வேரியபிள் given இன்னொரு ரேண்டம் வேரியபிள், முதல்ல x given y பார்க்கலாம், அதே மாதிரி நீங்கள் y given x-ம் எழுதிக்கலாம். ஸோ த கண்டிஷ்னல் probability density function of the random variable x given இன்னொரு ரேண்டம் வேரியபிள் வந்து ஒரு வேல்யூ ஏற்கனவே எடுத்துருச்சு அப்படி இருந்துச்சுன்னா எப்படி கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி எழுதுறோம்னா, இந்த சஃபிக்ஸில் வந்து நம்ம என்ன எழுதுகிறோன்னா x given y, இந்த வேரியபிள் வந்து x given y, ரெண்டுமே ஸ்மால் லெட்டர்,
அப்போனா என்ன பண்ணணும்னா, எக்ஸ் வந்து வேரியபிளாக ட்ரீட் பண்ணணும், ஒய்யை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும், ஒய் யூஸ் பண்ணால் கூட. பை டெஃபினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை எழுதி டிவைடட் பை த மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய், அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அட் தட் பாயிண்ட் ஸ்மால் ஒய் ஃபார் ஆல் ஒய் வித் த என்ன கண்டிஷன்னா, இந்த எஃப் ஆஃப் ஒய்ங்கிற வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஜீரோவாக இருக்கும், ஏன்னா அது டினாமினேட்டரில் இருக்குது. அப்போனா தான் இது வந்து வெல் டிஃபைன்டு. எப்பெல்லாம் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஸ்மால் ஒய் கிரேட்டர் தன் ஜீரோ வருதோ, அந்த பாயிண்டில் வச்சுட்டு உங்களால் ஒரு கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸை கிவன் தட் அதர் ரேண்டம் வேரியபிள் டேக்ஸ் அ வேல்யூ ஸ்மால் ஒய் இது எழுத முடியும். இதே மாதிரி உங்களால் கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ் அதுவும் எழுதலாம். இதே மாதிரி ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் டிவைடட் பை மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் அட் தட் பாயிண்ட் ஃபார் ஆல் எக்ஸ் வித் த என்ன கண்டிஷன்னா, த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அட் த பாயிண்ட் ஸ்மால் எக்ஸ் ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் ஜீரோ. எப்படி டிஸ்க்ரீட் டைப்பாக இருக்கும்போது அந்த ப்ராபபிலிட்டி கிரேட்டர் தென் ஜீரோ சொல்கிறோமோ, அதே மாதிரி கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு வந்து அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அந்த பாயிண்டில் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும். இதை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது, இதை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது, உங்களுக்கு நான் ஏற்கனவே படம் போட்டு காமிச்சிருக்கிறேன். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி, ஒய் ஆக்சிஸ் இப்படி, இதான் எக்ஸ் ஒய் பிளேனு. இந்த ஹைட் வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நினச்சிக்கோங்க. அப்படின்னா ஒரு சர்ஃபேஸு ஓவர் த எக்ஸ் ஒய் பிளேனில் இருக்கும், வால்யூம் பிலோ த சர்ஃபேஸ் வந்து ஒன்று, அதுதான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓ ரீஜனுக்கு மேலே, எக்ஸ் ஒய் பிளேனுக்கு மேலே கொஞ்சம் இடத்துல கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கலாம், மீதி இடத்துல கொஞ்சம் இடத்துல ஜீரோவாகவும் இருக்கலாம், கிரேட்னார் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சர்ஃபேஸ் மேலே எங்கெல்லாம் எக்ஸ் ஒய் பிளேனில் மேலே இருக்கோ அந்த வால்யூம் பிலோ தட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் டபுள் இன்டகிரேஷன். டபுள் இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் டிஒய்னா என்ன அர்த்தம்னா, வால்யூம் பிலோ த சர்ஃபேஸ் இஸ் ஒன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா உங்களுக்கு ஒரு 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 சர்ஃபேஸ் மாதிரி போட்டு காமிக்கிறேன். இது வந்து சர்ஃபேஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ஓவர் த எக்ஸ் ஒய் பிளேனில் ஒரு சர்ஃபேஸ் இருக்குது மேலே. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்னா, இப்போது ஒரு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் அப்படின்னு ஒரு பிளேனை வச்சு கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்ஃபேஸை கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய்ங்கிற இடத்துல கட் பண்ணிங்க, ஒரு பிளேனை வச்சு கட் பண்ணிங்கன்னா, அந்த சர்ஃபேஸ் எங்கே அந்த பிளேனில் கட் ஆச்சோ அது வந்து இப்போ அது பேர் கர்வ். முதல்ல இருந்தது ரெண்டு வேரியபிளில் வந்து சர்ஃபேஸு, இந்த கேபிட்டல் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய்னு வச்சு கட் பண்ணதுனால அந்த கட் பண்ணுற இடத்துல வர்ற அந்த இது வந்து ஒரு கர்வ். அந்த கர்வை, அந்த கர்வு டிமினிஷ் பண்ணுறீங்க. எப்படி டிமினிஷ் பண்ணுறீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு, இப்போ நம்ம எக்ஸ் கிவன் ஒய்யை சொல்கிறேன், எக்ஸ் கிவன் ஒய்க்கு தான் கேபிட்டல் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற பிளேனை கட் பண்ணுறீங்க. இந்த டினாமினேட்டர் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த நியூமரேட்டர் வந்து கட் பண்ணுறது, டினாமினேட்டர் வந்து அந்த கர்வை இந்த டினாமினேட்டர் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி டிமினிஷ் பண்ணும் அல்லது என்லார்ஜ் பண்ணும். இந்த வேல்யூ கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்ததுன்னா அந்த கர்வ் அப்படியே என்லார்ஜ் பண்ணும் அவ்வளோ வேல்யூக்கு. இந்த வேல்யூ லெஸ் தென் ஒன்னாக இருந்துச்சுன்னா அவ்வளோ வேல்யூ டிமினிஷ் பண்ணும். ஏன் அதை பண்ணுதுன்னா, அதை பண்ணதுக்கு அப்புறமா தான் இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்னா, இந்த இன்டகிரேஷன் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இந்த கண்டிஷனலில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா வேல்யூ ஒன். அந்த எந்த கர்வு கிடைக்குதோ, டிமினிஷோ இல்லை என்லார்ஜோ பண்ண கர்வு கிடைக்குதோ, அந்த கர்வோட ஏரியா பிலோ த கர்வ், எக்ஸோட இன்டர்வல்ல எங்கெல்லாம் அந்த கர்வு கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கோ அந்த இன்டர்வல்ல, எக்ஸோட இன்டர்வல்ல ஏரியா பிலோ த கர்வ் வந்து ஒன்றாக இருக்கும்.
அஃப்கோர்ஸ் இந்த இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதை நான் முதல்ல எழுதியிருக்கணும். இது வந்து ஆல்வேஸ் கிரேட் நார் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ். ஒய் ஃபிக்ஸ்டு, ஸ்மால் ஒய் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ ஃபார் ஆல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட் நார் ஈக்குவல் டு ஜீரோ, இன்டகிரேஷன் வந்து ஒன். இதுதான் கண்டிஷன் ஃபார் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஆனால் இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ஏன்னா எக்ஸ் கிவன் ஒய்ங்கிறது. இதே மாதிரி இன்டர்பிரட்டேஷன் நான் ஒய் கிவன் எக்ஸ்க்கும் கொடுக்கலாம். அதே சர்ஃபேஸை கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸில் பிளேனில் வச்சு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிங்கன்னா ஒரு கர்வ் கிடைக்கும். அந்த கர்வை டிமினிஷோ இல்லை என்லார்ஜோ பண்ணிங்கன்னா கரெக்டாக ஏரியா பிலோ த கர்வ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஒன்று வரும். ஸோ இதுதான் விஷுவல் ஆஃப் அ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். எக்ஸுக்கும் இதே மாதிரி தான், ஒய்க்கும் ஈக்குவலண்ட்டாக அதே மாதிரி தான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ப்ரொவைடட், அந்த ப்ரொவைடட் கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ் கிவன் ஒய்க்கு வந்து எஃப் ஆஃப் ஒய் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும். அதே மாதிரி ஒய் கிவன் எக்ஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும் அந்த பாயிண்டில். இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடச்சிச்சின்னா உங்களால் சிடிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். அதை நான் அடுத்த டெஃபினிஷனில் கொடுக்குறேன். அடுத்த டெஃபினிஷனில் நான் இப்போ வந்து கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன். த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்னா சிடிஎஃப். த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் கேபிட்டல் ஒய் டேக்ஸ் அ வேல்யூ ஸ்மால் ஒய். நான் எப்போவுமே சிடிஎஃப்னா கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறேன், கேபிட்டல் எஃப்ஐ. X given Y, இது வந்து ரெண்டு வேரியபிள். ரெண்டு வேரியபிளில் வந்து ரெண்டாவது வேரியபிள் வந்து treated as a constant. அப்படின்னா என்ன அர்த்தம்னா CDF with respect to X given Y வந்து இந்த ஸ்மால் ஒய் வேல்யூ ஏற்கனவே எடுத்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஸ்மால் எக்ஸ். இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதில் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஸ்மால் ஒய் வந்து ட்ரீட்டட் அஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ், மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் பண்ணிங்கன்னா இதுதான் சிடிஎஃப் ஆஃப் த கண்டிஷனல் CDF of X given Y. இதே மாதிரி Y given X எழுதலாம். நான் எழுதலை, இதே மாதிரி நீங்கள் Y given X எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பார்க்கலாம், அது வழியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸ், ரெண்டு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு let x comma y be a two dimensional continuous type random vector with the joint probability density function. கொடுத்துறேன், நீங்க வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்க joint probability density function கரெக்ட் தானான்னு கூட நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ வந்து 2 between 0 to y less than x less than 1, 0 otherwise. அப்படினா என்ன அர்த்தம்னா இந்த இன்டர்வல்க்குள்ள இந்த வேல்யூ வந்து 2, xy பிளேனில் இந்த இன்டர்வல்ல வேல்யூ 2. அப்போனா ஒரு ஹைட் வந்து 2, அந்த ஹைட்டில் ஒரு பிளேன் இருக்குது இந்த ரீஜனில் மட்டும். இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஒரு டபுள் இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் டிஒய் பண்ணிங்கன்னா வேல்யூ 1 வரும். இந்த இன்டர்வல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா ஒய்யோட இன்டர்வல் 0 டு எக்ஸு, எக்ஸோட இன்டர்வல் ஒய் டு 1. அப்படின்னா என்ன ஆகும்னா அங்கே ரீஜன்லேயே, நான் அந்த படத்தை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், எக்ஸ் ஒய் பிளேனில் எங்கே எந்த ரீஜனில் வேல்யூ 2 வரும்னா ஒரு 0 டு 1, இங்கேயும் 0 டு 1 எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன்,
இந்த ட்ரையாங்கிள்குள்ள ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு. Y lies between 0 to X, X lies between Y to 1. ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷன் ஒரு ஸ்கொயருக்குள்ளே இந்த சைடு ட்ரையாங்கிள் போர்ஷனை ஷேட் பண்ணுங்கள். அந்த அதுதான் ரீஜன். அந்த ரீஜனில் வேல்யூ வந்து ரெண்டு, மீதி இடத்துல எல்லாம் மீதி XY பிளைனில் வந்து வேல்யூ வந்து ஜீரோ. இந்த ப்ராப்ளத்தை இன்னும் கொஞ்சம் மாற்றி கூட கொடுக்கலாம். இந்த ரெண்டுக்கு பதில் கான்ஸ்டன்ட்டுன்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கான்ஸ்டன்ட் கூட கேட்கலாம். நீங்கள் வந்து டபுள் இன்டகிரேட் பண்ணி எந்த கான்ஸ்டன்ட் போட்டால் வால்யூம் ஒன்று வருன்னு போட்டிங்களோ அப்போ அந்த கான்ஸ்டன்ட் தான். ஸோ அந்த வேல்யூவோட ரெண்டுன்னு கூட கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டினில் அதை கேட்கல. இப்போ இங்கே இதில் கொஸ்டின் கேட்டது வந்து ஃபைண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய். அதே மாதிரி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ். இதுதான் கொஸ்டின். வாட் இஸ் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய், அதே மாதிரி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ். இதுதான் கேள்வி. ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். இதை கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யும் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ரெண்டு கேள்விக்கும் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் முத வேலை நம்ம வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம், அதே மாதிரி ஒய் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். இது உங்களுக்கு தெரியும், பை டெஃபினிஷன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யில் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யோட ரேஞ்ச் வந்து 0 டு எக்ஸ், அதனால் இந்த இன்டெக்ரேஷன் வந்து 0 டு எக்ஸ் டூ டிஒய். இதை சிம்பிள்ஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து 2x. பட் நான் 2x எப்படி எழுதுகிறேன், 2x வந்து எக்ஸோட ரேஞ்ச் வந்து 0 டு 1 எழுதிக்கிறேன், 0 அதர்வைஸ். ஆன்சர் வந்து 2x, அது எப்போன்னா எக்ஸோட ரேஞ்ச் வந்து 0 டு 1 இருந்ததுனால தான் ஆன்சர் வந்து 2x, மீதி இடத்துலலாம் 0 அதர்வைஸ். இதே மாதிரி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் இதுவும் நீங்கள் கண்டுபிடிங்க. இதுக்கும் அதே மாதிரி இன்டெக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வர ஆன்சர் எழுதிடுறேன். அந்த ஆன்சர் வந்து 2 times 1 - y. இங்கே ஒய்யோட ரேஞ்ச் வந்து 0 to 1, 0 அதர்வைஸ். இன்டெக்ரேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், டைரெக்டாக ஃபைனல் ஆன்சர் எழுதிட்டேன், 2 times 1 - y. இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேலை வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய். பை டெஃபினேஷன் படி கண்டிஷனல்னா ஜாயிண்ட் டிவைடட் பை மார்ஜினல், ஜாயிண்ட் டிவைடட் பை மார்ஜினல். ஜாயிண்ட் வந்து வேல்யூ 2, மார்ஜினல் வந்து 2 times 1 - y. அதனால் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வர்ற ஆன்சர் வந்து 1 divided by 1 - y. இங்கே எக்ஸோட ரேஞ்ச் வந்து y to 1, வேல்யூ வந்து 2 நியூமரேட்டர், டினாமினேட்டர் வந்து 2 times 1 - y. இந்த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து ஸ்மால் ஒய் வந்து ட்ரீட்டட் அஸ் அ கான்ஸ்டன்ட். எக்ஸோட ரேஞ்ச் என்னென்னு பார்க்கணும், எந்த ரேஞ்ச் ஆஃப் எக்ஸுக்குள்ளே இந்த வேல்யூ வந்து 1 divided by 1 - y. அந்த எக்ஸோட ரேஞ்ச் வந்து ஒய்லேருந்து 1 வரைக்கும், 0 அதர்வைஸ். இதில் எழுதும்போது எக்ஸ் கிவன் ஒய்க்கு எழுதுறது பதிலாக எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதிட்டேன், அது மிஸ்டேக், கமா கிடையாது, எக்ஸ் கிவன் ஒய். ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ் அது பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஜாயிண்ட்டை
divided by marginal of x, joint வந்து value 2. இந்த 2ங்கிறது வந்து between the region, அந்த ரீஜனுக்குள்ளே தான், அந்த ட்ரையாங்கிள் போர்ஷன் காமிச்சன்ல அந்த ட்ரையாங்கிள் தான். ஸோ அதனால தான் இந்த பழைய இதில் x given yக்கு வந்து x lies between y to 1. அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும், ஸ்மால் எக்ஸை, ஒய்யை வந்து வேரியபுளாக ட்ரீட் பண்ணணும். ஸோ 2 டிவைடட் பை 2x அப்படின்னா வர்ற ஆன்சர் வந்து 1/x. இங்கே ஒய்யோட ரேஞ்ச் வந்து 0 to x, 0 otherwise. ஸோ சம்டைம்ஸ் நான் ஓப்பன் இன்டர்வல் எழுதுவேன், இல்லைன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் எழுதுவேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளில் க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கும் ஓப்பன் இன்டர்வலுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகும்போது நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது இன்டகிரேஷன் தான். ஸோ அதனால் ஓப்பனாக இருந்தாலும் க்ளோஸாக இருந்தாலும் அது ஒரு வித்தியாசம் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய், ஒய் கிவன் எக்ஸ், ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கண்டுபிடிச்ச ஆன்சரை நீங்கள் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸோட ரேஞ்சு ஒய் டு 1, அதனுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா 1/(1 - y). இப்போ வந்து ஒய் வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ண வேண்டியது. அப்போன்னா இதில் பாருங்கள், எக்ஸோட ரேஞ்சு ஒய் டு 1, இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் லென்த்துன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 - y. ஒரு ஏதோ ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து 1/(length of the interval), கான்ஸ்டண்ட்டாக 1/(length of the interval)ஆக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, அந்த ரேண்டம் வேரியபிள் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த இன்டர்வல். வந்து நீங்கள் எந்த இன்டர்வலோ அந்த இன்டர்வல் எழுதணும். இங்கே இன்டர்வல் வந்து ஒய் டு 1, அதான் கன்க்ளூஷன். நம்ம வந்து வெறும் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிக்கலை, இந்த வர்ற ஆன்சரை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸோட கம்பேர் பண்ணி அந்த ப்ராபபிலிட்டி, அதாவது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனும் இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனும் மேட்ச் ஆனதுனால இதை வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் y, 1 எழுதுகிறோம். இப்போ இதே கன்க்ளூஷனை இந்த ஒய் கிவன் எக்ஸுக்கு கூட அப்ளை பண்ணலாம். நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள், இதனுடைய ஆன்சரும் 1/(1/x), ரேஞ்ச் ஆஃப் ஒய் வந்து 0 to x, லென்த் ஆஃப் த இன்டர்வல் வந்து x - 0 x. அப்போனா என்ன அர்த்தம்னா, இதையும் அதே மாதிரி ஒய் கிவன் எக்ஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த இன்டர்வல் 0 to x அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளத்தில் வெறுமனை கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிக்கலை, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் என்னங்கிறதையும் என்ன ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதையும் சொல்லிட்டோம். ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்மில் வந்தது நான், சரிங்களா? ஸோ இதோட இந்த எக்ஸாம்பிளை முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ங்கிறதுலையே இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, அதனுடைய டைட்டில் வந்து ரேண்டம் சம். இதுக்கு பேர் ஏன் ரேண்டம் சம்ங்கிறது வந்து நான் எழுதும்போதே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதனுடைய டெஃபினிஷன் என்னென்னா, லெட் x1, x2, x3, and so on பி எ சீக்வன்ஸ் ஆஃப் ஐஐடி ரேண்டம் வேரியபிள்ஸ். ஐஐடி ரேண்டம் வேரியபிள்ஸ் ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அது என்னென்னா, எஸ் சஃபிக்ஸ் கேபிட்டல் என் எப்படி எழுதுறோன்னா, x1 + x2 + x3 + ……. ஒரு நிறைய ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்குது, எல்லாமே சேம் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் தான் டிஃபைன் ஆகிருக்கு. உங்ககிட்ட நிறைய ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள், எல்லாமே ஐஏடி ரேண்டம் வேரியபிள்ஸ். அந்த ஐஏடி ரேண்டம் வேரியபிள்ஸுக்குள்ளே ஒரு என் ரேண்டம் வேரியபிள்ஸை ஆட் பண்ணுறீங்க. அதுக்கு பேர் நான் வந்து எஸ் சஃபிக்ஸ் என்னு வச்சுக்கிறேன். ஏன்னா என் ரேண்டம் வேரியபிள்ஸை ஆட் பண்ணுறதுனால. இப்போது கொஞ்சம் எழுதுகிறேன், என்னென்னா எத்தனை என் எடுக்கிறேங்கிறது வந்து
அதுவும் ஒரு ரேண்டம் வேரியபிள். என் இஸ் அ டிஸ்கிரீட் டைப் ரேண்டம் வேரியபிள். இது எத்தனை ரேண்டம் வேரியபிள் ஆட் பண்ண போகிறேங்கிற அந்த நம்பரும் ஒரு ரேண்டம் வேரியபிள். நான் எத்தனை நம்பர் ஆட் பண்ண போகிறேங்கிறதுனால அது டிஸ்கிரீட் டைப்பாக தான் இருக்க முடியும். ஸோ என்னங்கிறது வந்து டிஸ்கிரீட் டைப்பு ரேண்டம் வேரியபிள்ஸ். இன்னொரு ஒரு சின்ன கண்டிஷன் எடுத்துக்கிறேன். என்ன கண்டிஷன்னா, அஸ்யூம் தட் என் இஸ் அ இண்டிபெண்ட் ஆஃப் த எக்ஸைஸ் ரேண்டம் வேரியபிள். எக்ஸைஸ் வந்து நிறைய ரேண்டம் வேரியபிள் இருக்குது, X1, X2, X3 அது மாதிரி நிறையா ரேண்டம் வேரியபிள் இருக்குது. இந்த எண்ணும் எவ்வளோ ரேண்டம் வேரியபிள் நான் ஆட் பண்ண போகிறேங்கிற அந்த நம்பரும் விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸைஸ், அதுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது. எக்ஸை என்ன வேல்யூ எடுக்க போகிறதோ அதை எடுத்துகிட்டு போட்டோம். அதுக்கும் இந்த எண் எத்தனை எண் எக்ஸைஸ் ஆட் பண்ண போகிறேங்கிறதுக்கு வந்து அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்படி ஒரு கான்செப்டில் நான் ஒரு எஸ்என் கிரியேட் பண்ணேன்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் தான். ஏன்னா n ரேண்டம் வேரியபிள்ஸை நான் ஆட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், அதனால் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஆனால் எவ்வளோ ரேண்டம் வேரியபிள் ஆட் பண்ணுறேங்கிறதும் ஒரு ரேண்டம். அதனால தான் இதுக்கு பேர் Sn இஸ் கால்ட் த ரேண்டம் சம். வெறுமன சம் கிடையாது, இது ரேண்டம் சம். இது நிறைய சுச்சுவேஷனில் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்துலேயும் நிறையா வரும். நீங்கள் எவ்வளவு ஆட் பண்ண போகிறீங்கிறதும் ஒரு ரேண்டம் அப்படின்ச்சுன்னா அது பேர் வந்து ரேண்டம் சம். இப்போ இதில் என்ன க்வெஸ்சின்னா, சப்போஸ் நான் எக்ஸைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்றேன், என்னோட டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துட்றேன், அப்படின்னா வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எஸ் சஃபிக்ஸ் என். அதான் க்வெஸ்சின். கிவன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸைஸ், அதே மாதிரி த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் என். க்வெஸ்சின் வந்து வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் என். டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் கிடையாது. சப்போஸ் எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிச்சு, எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட்டும் கண்டுபிடிக்கணும்னு ஆசை, இஃப் இட் எக்ஸிஸ்ட். அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்டு, தேர்ட் ஆர்டர் மூமெண்ட்டு, ஸோ ஃபர்தராக மூமெண்ட்ஸ் கூட படிக்கலாம். அது நம்ம அடுத்த வார பாடத்தில் படிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாரி வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எஸ் சஃபிக்ஸ் என். அதான் க்வெஸ்சன். கொடுத்துருக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் என். கேட்குறது வந்து வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எஸ் சஃபிக்ஸ் என். இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை காமிச்சு அது வழியாக எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல பார்க்குறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2, இதே லெக்சரில் ஒரு எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால் இது வந்து ரெண்டாவது எக்ஸாம்பிள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ்ஐ பி எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் அ பேராமீட்டர் மியூ ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1, 2. ஸோ இது வந்து எக்ஸைஸோட டிஸ்ட்ரிபியூஷன், சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். நிறைய ரேண்டம் வேரியபிள்ஸ் X1, X2, X3 எல்லாம், ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் எக்ஸ்பொனன்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் அ பேராமீட்டர் மியூ. அதுக்கப்புறம் இதெல்லாமே அஸ்யூம் தட் எக்ஸைஸ் ஆர் ஐஐடி ரேண்டம் வேரியபிள்ஸ். ஏற்கனவே நான் ஐடென்டிக்கல்னு வச்சிட்டேன், அதனால் நான் வெறுமனே இது வந்து தே ஆர் மியூச்சுவல் இண்டிபெண்டன்ஸ் சொன்னாலே போதும். ஸோ ஐஐடின்னு கூட எழுத தேவையில்ல, தே ஆர் மியூச்சுவல் இண்டிபெண்டன்ட். அஸ்யூம் தட் எக்ஸைஸ் ஆர் மியூச்சுவலி இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். முதல்ல ஐடென்டிக்கலி distributed which is exponential distribution, அப்புறம் எல்லாமே mutually independent. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸைஸ் ஆர் ஐஐடி ரேண்டம் வேரியபிள்ஸ், ஒவ்வொன்றும் எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் அ பேராமீட்டர் மீ. டிஃபைன் கேபிட்டல் டி ஆஸ் அ ரேண்டம் வேரியபிள், கேபிட்டல் டி ஆஸ் அ ரேண்டம் வேரியபிள்.
இது வந்து என்ன வேல்யூஸ் எடுக்குதுன்னா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் என் எக்ஸ் என் ப்ளஸ் ஒன். அதாவது இது வந்து ஒரு என் ப்ளஸ் ஒன் ரேண்டம் வேரியபிள்ஸ் எடுக்குது. ஏன்னா நான் இப்போ கொடுக்குற என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேர் என் இஸ் அ டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் வித் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் என் கேபிட்டல் என் டேக்ஸ் அ வேல்யூ ஸ்மால் என் தட் இஸ் ஒன் மைனஸ் ரோ ரோ பவர் என் வேர் என் டேக்ஸ் அ வேல்யூ ஜீரோ ஒன் டூ அண்ட் ஸோ. நான் கிரியேட் பண்ண ரேண்டம் வேரியபிள் வந்து n ப்ளஸ் ஒன் ரேண்டம் வேரியபிள்ஸ், ஆனால் என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வித் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஒன் மைனஸ் ரோ இன்ட்டு ரோ பவர் என். ஆப்வியஸ்லி ரோ வந்து லெஸ் தென் ஒன் தான், இந்த ரோவோட வேல்யூ வந்து ஜீரோ டு ஒன்றுக்குள்ளே தான் இருக்கணும் ஓப்பன் இன்டர்வல். அப்போனா தான் இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா n வேரிஸ் ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து ஒன்று வரும். ரோவோட வேல்யூ வந்து ஜீரோ டு ஒன். நான் இப்படி கூட எழுதிக்கலாம், கீழே எழுதிக்கிறேன். வேர் ரோ இஸ் லெஸ் தென் ஒன். இப்போ இந்த ரேண்டம் சம் ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸைஸோட டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தேர் மியூச்சுவல் இண்டிபெண்டன்ங்கிற அசம்ஷன் வச்சுக்கிறேன். புதுசாக ஒரு ரேண்டம் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸைஸு. எவ்வளோ ரேண்டம் வேரியபிள் ஆட் பண்ண போகிறேங்கிறது வந்து n ப்ளஸ் ஒன் ரேண்டம் வேரியபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் என்னோட வேல்யூ வந்து இட் கேன் டேக் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஸோ ஒன். அதனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒன் மைனஸ் ரோ இன்ட்டு ரோ போகிறேன். இப்போ இன்னொரு அசம்ஷனும் எடுத்துக்கிறேன். அஸ்யூம் தட் n இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸைஸ். இப்போ க்வெஸ்டின் வந்து வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் டி, வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் டி. ஏன் இந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம 12வது வாரத்தில் கியூயிங் மாடல்னு ஒன்று படிக்க போகிறோம். அந்த கியூயிங் மாடலில் இந்த ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு கியூயிங் மாடல்னால் என்ன ஏது அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் இதில் போய் நிற்கும். இந்த கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் என் ப்ளஸ் ஒன்னு நிற்கும். அப்போ வந்து நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு க்வெஸ்சனாக வச்சுருப்போம். இப்போவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அங்கே நான் இந்த ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இங்கே வந்து வெறுமனே ஒரு ட்ரையாக எக்ஸைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாச்சு, என்னோட டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்தாச்சு, டீங்கிற புதுசாக ஒரு ரேண்டம் வேரியபிள், அது என்ன டீங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு டீன்னு வச்சுக்கலாம். அந்த கியூயிங் மாடல் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த டீயோட மீனிங் என்னங்கிறத அப்போ சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு டீங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள், அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் அந்த டீங்கிறது. ஸோ இப்போ டீங்கிற ரேண்டம் வேரியபிளுக்கு என்ன டிஸ்ட்ரிபியூஷன், அதான் க்வெஸ்சன். இப்போ இதை வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டீங்கிறத வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா நம்ம படித்த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம், ரேண்டம் சம் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம், அது வழியாக வரப்போகுது. எப்படின்னா இது என்ன பண்ணலான்னா இதுக்கு சிடிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஈச் ரேண்டம் வேரியபிள் கண்டினியூஸ் டைப்பு, எவ்வளோ ரேண்டம் வேரியபிளை நீங்கள் ஆட் பண்ணாலும் இந்த கேபிட்டல் டிங்கிறது கடைசியில் அது ஒரு கண்டினியூஸ் டைப்பாக தான் ஆகப்போகுது. ஸோ கண்டினியூஸ் டைப்பாக இருந்ததுன்னா ஒன்று நீங்கள் சிடிஎஃப் கண்டுபிடிக்கணும், அல்லைன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஆனால் என்னால் சிடிஎஃப் கண்டுபிடிக்கிற வேலை ஈஸி, சிடிஎஃப் கண்டுபிடிக்கிற வேலை ஈஸி, அதனால் நான் சிடிஎஃப் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ அதுக்கப்புறமா கூட உங்களுக்கு தோணும் இதுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கூட கண்டுபிடிக்கலான்னு தோணும். பட் நம்ம சிடிஎஃப் அப்ரோச்சை யூஸ் பண்ணுவோம், அது வந்து காமன், எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம், அதனால் சிடிஎஃபே ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போனோம், வாட் இஸ் த சிடிஎஃப் ஆஃப் கேபிட்டல் டி இன் அ கண்டிஷ்னல் மேனர். இந்த கேபிட்டல் என்னுங்கிறது வந்து சப்போஸ் ஸ்மால் என் வேல்யூவை எடுத்ததுன்னா கிவன் சிடிஎஃப் ஆஃப் கேபிட்டல் டி என்ன, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா அன்கண்டிஷ்னல் கண்டுபிடிச்சிக்கலாம்.
இது பேர் வந்து கண்டிஷனல் சிடிஎஃப். ஒன்ஸ் கண்டிஷனல் சிடிஎஃப் கண்டுபிடிச்சோன்னா அன்கண்டிஷனல் சிடிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நான் சொல்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறது. இது என்னென்னா, இப்போ ஒன்ஸ் நீங்கள் என்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நோ மோர் ரேண்டம் சம், இது வந்து நோ மோர் ரேண்டம் சம், இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சாதாரண சம் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் ரேண்டம் வேரியபிள்ஸ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து வாட் இஸ் அ சிடிஎஃப் ஆஃப் கேபிட்டல் டி ஃபார் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ கேபிட்டல் எக்ஸ் என் ப்ளஸ் ஒன், அந்த எண்ணை வந்து நம்ம ஸ்மால் என் ப்ளஸ் ஒன் எழுதிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் சஃபிக்ஸ் என் ப்ளஸ் ஒன் லெஸ் தென் ஆர் இக்குவல். இப்போ நோ மோர் ரேண்டம் சம், இது வந்து என் ரேண்டம் வேரியபிள்ஸ். இப்போ இந்த சிடிஎஃப் வந்து ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா யோசிச்சு பாருங்கள், எக்ஸ் ஒன்னுங்கிறது வந்து எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட், எக்ஸ் டூங்கிறதும் எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் அ பேராமீட்டர் மியூ. அதே மாதிரி என்கிட்ட என் ப்ளஸ் ஒன் எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்குது, எல்லாமே மியூச்சுவல் இண்டிபெண்ட்டு, எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன டிஸ்ட்ரிபியூஷன் வேணும்னு தெரியணும். இதை நீங்கள் முன்னாடி கிளாஸில் இருக்க ஸ்டாண்டர்ட் கண்டினியூஸ் டைப் டிஸ்ட்ரிபியூஷனோட கிளாஸை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு பேர் வந்து காமா டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது சம் ஆஃப் என் இண்டிபெண்ட் எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பிகம்ஸ் காமா டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர்ஸ் என் கமா மியூ. அது என்ன பேராமீட்டரோ அதை நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா இது வந்து CDF of T given n is equal to small n of T where capital T suffix capital N is equal to small n which is gamma distributed with the parameters என் ப்ளஸ் ஒன் ரேண்டம் வேரியபிள் ஆட் பண்ணுறீங்க ஒவ்வொன்றும். நான் வெறும் நோட்டேஷனில் எழுதிக்கிட்டு போகிறேன். முதல்ல ஆரம்பித்தது வந்து கண்டிஷ்னல் சிடிஎஃப். நான் ஒன்ஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் என்னன்னு போட்டுட்டேன்னா அப்போ நான் என் ப்ளஸ் ஒன் ரேண்டம் வேரியபிள் ஆட் பண்ணுறேன், அதனுடைய சிடிஎஃபு. இது வந்து சம் ஆஃப் மியூச்சுவலி இண்டிபெண்ட் எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிளாக இருந்ததுனால இது வந்து ஒரு காமா டிஸ்ட்ரிபியூஷன் வித் என் ப்ளஸ் ஒன் பேராமீட்டர் வித் அனதர் பேராமீட்டர்லையும் இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதிலிருந்து எனக்கு இப்போ அன்கண்டிஷ்னல் சிடிஎஃப் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கண்டிஷ்னல் சிடிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு, அதாவது n இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி கண்டிஷ்னல் சிடிஎஃப் multiplied by the probability mass function of this one. இதை பண்ணால் எங்களுக்கு வந்து அன்கண்டிஷ்னல் சிடிஎஃப் கிடச்சிடும். இப்போ நான் ஏற்கனவே இதை வந்து காமா டிஸ்ட்ரிபியூட்டன்னு சொல்லிட்டேன். அதனால் காமா டிஸ்ட்ரிபியூஷனோட சிடிஎஃப் என்னன்னு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன் அதை போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்கும். உங்கள் வேலை சிடிஎஃப் ஆஃப் காமா டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைனா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் காமா டிஸ்ட்ரிபியூஷனை இன்டகிரேஷன் ஜீரோ டு டிக்கு பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிடிஎஃப் கிடச்சிடும். சிடிஎஃப் ஆஃப் காமா டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் என் ப்ளஸ் ஒன் மியூ மல்டிப்ளைட் பை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் என். அப்புறம் சம்மேஷன் n is equal to 0 to infinity. இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா வேணா நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்டெப்பு வேணா எழுதுகிறேன். அந்த ஆன்சர் வந்து n is equal to 0 to infinity 0 to t mu power n plus 1 s power n e power minus mu s divided by n factorial ds
இது இன்டகிரேஷன் முடிஞ்சிச்சு. மல்டிப்ளைட் பை 1 மைனஸ் ரோ ரோ பவர் என். இந்த முதல்ல எழுதின டேர்ம் எல்லாமே கண்டிஷனல் சிடிஎஃப் ஆஃப் டி கிவன் கேபிட்டல் என் டேக்ஸ் வேல்யூ ஸ்மால் என், அது வந்து காமா டிஸ்ட்ரிபியூஷனோடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை இன்டகிரேஷன் ஃப்ரம் 0 டு டி மல்டிப்ளைட் பை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் மியூ டைம்ஸ் 1 மைனஸ் ரோ. இந்த டீயோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இதுதான் சிடிஎஃப் ஆஃப் கேபிட்டல் டி. க்வெஸ்சன் வந்து வாட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் டி. நம்ம கண்டுபிடிச்சது வந்து சிடிஎஃப் ஆஃப் கேபிட்டல் டி. ஒன்ஸ் சிடிஎஃப் தெரிஞ்சதுன்னா இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடைக்கும். நான் இதில் மிஸ் பண்ணது என்னென்னா, இந்த இன்டகிரேஷனை சிம்பிளிஃபை பண்ணல, சமேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணல, அந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து 1 மைனஸ் இ பவர் மைனஸ் மியூ டைம்ஸ் 1 மைனஸ் ரோ டைம்ஸ் டி, டி கிரேட்னா இருக்கும் 0. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட இந்த எடுத்துக்காட்டோட இந்த ரேண்டம் சம் கான்செப்டை முடிச்சுக்கிறேன். அதோட நம்ம இந்த லெக்சர் 4 முடிச்சுக்கிறோம். அதோட வீக் 6 சிலபஸையும் இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ, நன்றி.